பொதுக்காலம் 15 வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். 12:37-42 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் ராம்சேஸிலிருந்து சுக்கேத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 600,000 பேர் ஆவார். மேலும் அவர்களோடு பல இன பெருந்திரளும் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை என்று பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன. எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள். ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்றும் தாமதம் செய்ய இயலாமல் போனதாலும் தங்களுக்கென்ன வலி உணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். 430 ஆண்டு முடிவை பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படித்திரள் எல்லாம் எகிப்து நாட்டினின்று வெளியேறியது. எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேற செய்த போது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 12:14-21. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லோரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், இவர் மக்கள் இனங்களுக்கு நீதியை அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார், நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நிறைந்த நாணலை உரியார், புகையும் திரியை அணையார், எல்லா மக்கள் இனங்களும் இவர் பேரில் நம்பிக்கை கொள்வர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பிரியமானவர்களே, பூ வலிமையானதா பூகம்பம் வலிமையானதா என்கின்ற கேள்வியை நம்மிடம் யாராவது கேட்டால், இது என்ன முட்டாள்தனமான கேள்வி, பூகம்பம் தான் வலிமையானது என்று பதில் கொடுப்போம். ஆனால் உண்மை என்னவெனில், பூதான் வலிமையானது. வலிமை என்பது வேறு, வன்மை என்பது வேறு. வலிமை என்பது ஆக்கத்தோடு தொடர்புடையது, வன்மை என்பது அழிவோடு தொடர்புடையது. பூகம்பம் வன்மையானது, அது வலிமையானது அல்ல. காரணம், அது நிறைய அழிவை கொண்டு வருகிறது, இழிய ஆக்கப்பூர்வமான காரியங்களை அல்ல. பூ வன்மையானது அல்ல, ஆனால் அது வலிமையானது. காரணம், அது குறுகிய காலமே வாழ்ந்தாலும் பார்ப்பவரது உள்ளத்தில் மலர்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் உருவாக்கக்கூடியது. ஒரு பூவை கொஞ்சம் ஆச்சரியத்தோடும் அழகியல் உணர்வோடும் உற்று நோக்கினோம் என்றார், புத்தகங்கள் கொடுக்காத பல பாடங்கள் நம் மனதில் பதிந்துவிடும். வாழ்வின் நிலையாமையையும் வாழ்வின் முடிவின்மையையும் ஒரு சேர நமக்கு புலப்படுத்தக்கூடிய மிக வலிமையான அடையாளம் பூ. இட் டீச்சஸ் அஸ் தி இம்பர்மனன்ஸ் அண்ட் தி இட்டர்னிட்டி ஆஃப் லைஃப். இன்றைய வாசகங்கள் உண்மையான வலிமை அளிக்கின்ற வன்மை அல்ல, மாறாக ஆக்குகின்ற மென்மைதான் என்கின்ற பாடத்தை நமக்கு கற்றுத்தருகின்றன. பரிசேயர்கள் இயேசு மட்டில் வன்மையாக நடந்து கொண்டனர். அவரில் குற்றம் கண்டுபிடித்தனர், அவரை கல்லால் எரிய முயன்றனர், அவருக்கு எதிராக சதித்திட்டங்கள் தீட்டினர், ஏன் அவரை இறுதியில் சிலுவையில் அறையுண்டும் கொன்றனர்.
இதற்கு மாறாக இயேசுவோ பரிசேயர்கள் மட்டிலும் பிறர் மட்டிலும் மென்மையோடு நடந்து கொண்டார். அவர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு அறிவுபூர்வமான பதிலை கொடுத்தார். தன்னை குற்றம் கண்டுபிடித்த பரிசேயர்களது வீட்டிற்கு விருந்துண்ண சென்றார். அவ்வப்பொழுது ஐயோ கேடு போன்ற கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அவற்றின் நோக்கம் ஆக்கமேயன்றி அழிவு அல்ல. இறுதியில் சிலுவை சாவுக்கு பதிலாக மன்னிப்பை கொடுத்தார். வன்மைக்கும் மென்மைக்கும் எதிரான போராட்டத்தில் எது வென்றது என்பது நாம் அறிந்ததே. இன்றைய நற்செய்தியானது இயேசுவின் மென்மையை பறைசாற்றுகின்றது. இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிடமாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறையார், புகையும் திரியை அணையார் என்ற வார்த்தைகள் இயேசுவினுடைய உண்மையான வலிமைக்கு அடையாளமாக இருக்கின்றன. இஸ்ரேல் மக்களுக்கும் பாரவோனுக்கும் இடையே நடந்த போராட்டத்தில் பாரவோன் இஸ்ரேல் மக்கள் மட்டில் வன்மையை கையாண்டான். மனித நேயம் இல்லாமல் மிக கொடூரமான வேலைகளை வாங்கினான். ஆண் பிள்ளைகளை தயவு தாட்சணியம் இல்லாமல் கொல்ல ஆணையிட்டான். ஒவ்வொரு முறையும் யாவே இறைவனின் வலிமையை பறைசாற்றும் வல்ல செயல்களை கண்ட பின்பும் அவனது உள்ளம் இறுகித்தான் போனது. பாரவோனின் வன் செயல்களுக்கு மாற்றாக இஸ்ரேல் மக்களின் பிரதிநிதிகளான மோசேயும் ஆரோனும் யாவே இறைவனின் துணையுடன் மென்மையை கையாண்டனர். விடுதலை பயணம் 7 முதல் 12 பிரிவுகள் வரை கொடுக்கப்பட்டுள்ள 10 பெரும் துன்பங்களை பாரவோனின் இறுகிய இதயத்தை இழகிய இதயமாகவும் அழிவுக்குரிய அவனுக்குரிய சிந்தனையை ஆக்கப்பூர்வமானதாக மாற்றுவதற்கு கடவுள் மேற்கொண்ட முயற்சியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அழிக்கின்ற வன்மைக்கும் ஆக்குகின்ற மென்மைக்கும் இடையேயான போராட்டத்தில் இறுதி வெற்றி யாருக்கு என்பதை இன்றைய முதல் வாசகம் பறைசாற்றுகிறது. இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியேறியதே இன்றைய முதல் வாசகம். அன்புக்குரியவர்களே, வன்மைக்கும் மென்மைக்கும் இடையேயான போராட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. வன்மை உடனடி கவனத்தை ஈர்ப்பதன் காரணமாக அதன் பின்னால் போவோர் பலர். மென்மை மெதுவாக செயல்படுவதன் காரணமாக அதை தமதாக்குவோர் மிகவும் குறைவு. பீங்கான் கடை ஒன்றில் முரடன் ஒருவன் புகுந்து அங்கிருந்த கோப்பைகளை போட்டு உடைத்துக் கொண்டிருந்தான். இந்த முரடனுக்கும் அந்த கடையின் வயதான பெரியவருக்கும் ஏதோ பிரச்சனை. முரடனின் செயலை பார்க்க ஒரு பெரிய கூட்டமே கூடிவிட்டது. சிறிது நேரம் கழித்து அந்த கடையின் பெரியவர் பொறுமையோடு உடைந்த பீங்கான்களை ஒட்ட வைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அதை பார்க்க பாவம் யாரும் இல்லை. அழிப்பது கவனத்தை ஈர்க்கிறது, ஆக்குவது யாருடைய கவனத்தையும் ஈர்ப்பதில்லை. ஜபம். இறைவா, அழிப்பது உண்மையான வலிமையாக இருக்க இயலாது என்பதையும் ஆக்குவது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதுவே உண்மையான வலிமையானது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வரம் தாரும். ஆமேன்.